நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இம்மி பொழுதும் மென்னெஞ்சு நீங்காதந்தாள் வாழ்க. என் பெயர் நளினா ஸ்ரீ விவேகானந்தா. நான் பினாங்கு மாநிலத்தில் அமைந்துள்ள பெர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். பேராசிரியர் டாக்டர் கந்தசாமி அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய அறிமுகம் எனும் நூலில் படித்த இலக்கியம் பற்றி பேச உள்ளேன். இலக்கு சகையம் இலக்கியமாகும். அதாவது இலக்கு, நோக்கம், கொள்கை, குறிக்கோள், லட்சியம் என்னும் மொழி கருத்துக்களையும், இயபுவது, கூறுவது, வெளிப்படுத்துவது என்னும் மொழி கருத்துக்களையும் குறித்து நிற்கின்றன. அறிந்த கருத்துக்களையும் உணர்ந்த உணர்ச்சிகளையும் பிறருக்கு எடுத்து கூற உதவுகின்ற ஒரு கருவி மொழியாகும். அம்மொழியை பேசுகின்ற மக்களது கொள்கைகளையும் குறிக்கோள்களையும் எடுத்து இயம்புவது இலக்கியமாகும். எனவே இலக்கியத்தை ஒரு சமுதாயத்தின் போக்கு, ஒரு சமுதாயத்தின் இலக்கு, ஒரு சமுதாயத்தின் நிலை கண்ணாடி என்றெல்லாம் குறிப்பிட முடியும். உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் முதன்மையானது. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இதில் 1330 குறள்கள், 10 133 அதிகாரங்கள் கீழ் தொகுப்பு பெற்றுள்ளன. இது அடிப்படையில் ஓர் வாழ்வியல் நூல். மாந்தர்கள் தம் அகவாழ்வில் சுமூகமாக கூடி வாழவும், புற வாழ்வில் இன்பமுடன், இசையுடன், நலமுடன் வாழ தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் இதனை சிறப்பித்து பல பெயர்களால் அழைப்பர். திருக்குறள், முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, திருவள்ளுவர் என்ற பெயர்கள் அதுக்குரியவை. கருத்துக்களை இனப்பாலின பேதங்களின்றி காலம் கடந்து பொருந்துவது போல் கூறியுள்ளதால் இந்நூல் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. மக்களின் பழக்க வழக்கங்களாகிய ஒழுக்க முறைகளை அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக்கி அம்மூன்றுமே மக்களால் அடையப்பெறும் உறுதிமொழி என கொண்டனர் நம் முன்னையோர்களாகிய பழந்தமிழ் மக்கள். அம்மூன்று நூல் மக்களின் வாழ்க்கை பயன் முழுவதையும் அடக்கி தமிழ் மக்களுக்கேற்ற சிறப்பு வகையில் நூல் செய்தனர் வள்ளுவர். எடுத்துக்காட்டாக, கற்க கசடர் கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. இந்நூல் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பழமையானது என்று கணிக்கப்படுகிறது. மறைமாலை அடிகள் செய்த ஆராய்ச்சியின் பயனாய் தமிழ்நாட்டில் ஆண்டுகள் குறிக்க திருவள்ளுவர் ஆண்டும் பயன்படுத்தப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு என்பது புது ஆண்டோடு 31 ஆண்டுகள் கூட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.